நடிக்கும் கதையின் நாயகனாக நடித்திருக்கும் தங்களான் படத்தின் இசை வெளியீடு சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இயக்குனர் பா ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் தங்களான் எனும் திரைப்படத்தில் சியான் விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகன், பசுபதி, ஹரிகிருஷ்ணன், ஹாலிவுட் நடிகர் டேனியல், கால்டோ கிரோன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். ஏ கிஷோர்குமார் ஒளிப்பு செய்திருக்கும் திரைப்படத்திற்கு ஜி பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். இந்த திரைப்படத்தை ஸ்டுடியோ கிரீன், நீலம் புரொடக்ஷன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரித்திருக்கிறது. எதிர்வரும் 15ஆம் தேதி அன்று உலகம் முழுவதும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகள் திரையரங்கில் வெளியாக இருக்கும் திரைப்படத்தின் இசை வெளியீடு சென்னையில் உள்ள வர்த்தக மையத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதன் போது படக்குழுவினருடைய நடிகர் சிவகுமார் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் சிறப்பு திருநாளாக கலந்து கொண்ட நடன கலைஞர்களின் பிரம்மாண்டமான நடனம், நாட்டுப்புற கலைஞர்களின் கிராமிய இசை என பல்வேறு நிகழ்வுகளில் இந்த விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் பேசுகையில், இந்த திரைப்படத்தில் அனைவரும் கடினமாக உழைத்திருக்கிறார்கள். இவர்களுடன் நானும் இணைந்து ஒரு சிறிய அளவில் உழைத்திருக்கிறேன். பழங்குடி இன மக்களின் வாழ்க்கையையும் அவர்களின் இசையையும் நேர்மையாக பதிவு செய்ய முயற்சித்திருக்கிறேன். என்னுடைய சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருக்கிறேன். ரசிகர்களே, நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் என்றார். தயாரிப்பு ஞானவராஜா பேசும்போது, இயக்குனர் பா ரஞ்சித், நடிகர் விக்ரம் ஆகியோருக்கு தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வது, ஏனெனில் அவருக்கு கொடுத்த இந்த வாய்ப்பினை நான் சிறப்பாக பயன்படுத்த முயற்சி செய்திருக்கிறேன். விக்ரமுடன் தெய்வ திருமகள், தாண்டவம் ஆகிய படங்களை தொடர்ந்து தங்களான படத்தில் இணைந்திருக்கிறேன். இயக்குனர் பா ரஞ்சித் மிகப்பெரிய கனவு படைப்பு இது. இதில் என்னையும் இணைத்து கொண்டதற்கு அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஞானவேல்ராஜா அவருடன் இணைந்து ஏராளமான படங்களில் பணியாற்றியிருக்கிறார். இந்த படம் அவருக்கு சிறந்த தங்கமான படமாக, இந்த திரைப்படம் இந்த ஆண்டில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறேன். நடிகர் பசுபதி பேசுகையிலே, இந்த படத்தில் நான் நடிப்பதற்கு பல சிறப்பு காரணங்கள் இருக்கிறது. முதலாவது காரணம் பா ரஞ்சித், இந்த கதைக்களம் புதியது, இதுவரை தமிழ் சினிமாவில் வராத களம் இது. புது அணுகுமுறை ரஞ்சித்தின் படங்களில் ஒரு புது தேடல் இருக்கும், இது என்னை மிகவும் கவர்ந்தது. அவருடன் தேடல் எங்களுக்கானதாகவும் இருக்கிறது. அதனால் இந்த திரைப்படம் எங்கள் அனைவருக்கும் சிறப்பானது என்றார். நடிகர் டேனியல் கால்டா கிரோன் பேசுகையிலே, இந்த படத்தின் மூலம் நன்றி, வணக்கம், சென்னை ஆகிய தமிழ் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு விக்ரம் கற்றுக்கொண்டேன். விக்ரம் எனக்கு சகோதரனை போன்றவர். அவர் இந்தியாவின் மிக சிறந்த கலைஞர். என்னுடைய வாழ்க்கையில் அவரும் ஒரு அங்கம். என்னுடைய சென்னை சகோதரர் விக்ரம், இங்கு வருகை தந்துள்ள அனைவரும் நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர் கூட ஓராண்டு பழகியிருக்கிறேன். இந்த அனுபவம் மறக்க முடியாதது. இயக்குனர் பா ரஞ்சித்தும் என்னை கவர்ந்தவர். அவருடைய கற்பனையை நாங்கள் நனவாக்கியிருக்கிறோம் என்றார். நடிகை பார்வதி பேசும்போது, நான் இன்னும் அந்த கங்கம்மா கதாபாத்திரத்தில் மீளவில்லை. ஜீவ் பிரகாஷ் இந்த படத்திற்காக வழங்கிய இசை ஒவ்வொரு காட்சியிலும் எங்களின் நடிப்பை மேம்படுத்துவதாக இருந்தது. இதற்காக அவருடைய அர்ப்பணிப்பு மிகவும் உழைப்பிற்கு இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் மிகப்பெரிய வெற்றி படங்களை வழங்கிய நிறுவனம். இவர்களுடன் இந்த படத்தை தயாரித்த நீலம் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்துடனும் இணைந்து பணியாற்றியது மறக்க முடியாதது. இயக்குனர் பா ரஞ்சித்துடன் பணியாற்ற வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை. அந்த கனவு இந்த படத்தில் நனவானது. அவருடன் இணைந்து பணியாற்ற ஏற்கனவே வாய்ப்பு கிடைத்தும் என்னால் பல்வேறு காரணங்களால் ஏற்க இயலாது இருந்தது. ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் கங்கம்மாவாக தான் இருக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் படப்பிடிப்பு தளத்தில் அவருக்கு நிறைய நெருக்கடி கொடுத்தேன், கேள்விகளை கேட்டு தொலைத்து எடுத்தேன். ஆனால் அவர் அனைத்துக்கும் விளக்கம் அளித்தார் பொறுமையாக. அவர் உருவாக்கிய கங்கம்மா என்ற கதாபாத்திரத்தில் மட்டுமல்ல, அவர் உருவாக்கிய உலகம், அரசியல், இதற்கெல்லாம் நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய இயக்கத்தில் கங்கம்மாவாக வாழ ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இந்நாள் வரை 30 படங்கள் நடித்துக்கிறேன். ஏழமான நட்சத்திர நடிகர்களும் நடித்துக்கிறேன். உடன் நடிக்கும் சக கலைஞர் மீது அன்பு கொண்டிருக்க வேண்டும். இதனைத்தான் நான் ஒரு கலைஞருக்கான குறைந்தபட்ச தகுதியாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேன். ஆனால் உடன் நடிக்கும் சக கலைஞர் நடிகர்கள் மீது பேரன்பு கொண்டவர் சியான் விக்ரம். நான் கங்கம்மாக வாழ வேண்டும் என்றால் அவரது தங்களானாக வாழ்ந்தால்தான் முடியும். இதற்காக விக்ரமுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஏற்று நடித்த தங்களான் கதாபாத்திரத்தை இதற்கு முன் யாரும் பார்த்ததில்லை. அவரை திரையில் காண ஆவலுடன் காத்திருக்கிறோம் என்றார். படப்பிடிப்பு தளத்தில் மாளவிகா பசுபதி போன்றவர்கள் நடிக்கும் போதிலே நான் தூரத்தில் இருந்துதான் பார்த்து ரசித்தேன். படத்தில் என்னுடைய வாரிசுகளாக நடித்த நடிகர்களுடன் ஒரு குழுவாகத்தான் இருந்தோம். நடிகை மாளவிகா மோகன் பேசும்போது, இது எனக்கு மிகவும் உணர்வுபூர்வமான தருணம். தங்களான் என் இதயத்தின் ஒரு பகுதி. என்னுடைய கலை உலக பயணத்தில் இதற்கு முன் இப்படி ஒரு சிறப்பான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததில்லை. இந்த 1.5 ஆண்டு காலம் பயணம் மிகவும் இனிமையானது, அனுபவமாக இருந்தது. திரைப்படத்தில் பணியாற்றிய போது மனிதநேயமிக்க கலைஞர்களை சந்தித்தேன் என்றார். தயாரிப்பாளர் ஏ ஞானவேல் ராஜா பேசும்போது, ஒரு தருணத்தில் தங்களான் கங்குவா, வா வாத்தியார் போன்ற படங்களை தயாரிப்பதற்கு காரணம் எனக்கு பக்கபலமாக மனைவி நேகா இருப்பதுதான். இவரை தொடர்ந்து தனஞ்செயன், ராஜா, தினேஷ், சக்திவேலன் என்னுடைய கூனருக்கு நான் நினைத்து எடுத்துக் கொள்கிறேன் என்றார். கடந்த 8-9 வருடங்களாக என் வாழ்க்கையில் கடினமாக காலகட்டம். இதனை கடந்து வருவதற்கு மிக கடினமாக இருந்தது. இந்த தருணத்தில் எனக்கு உற்ற துணையாக இருந்தது ஜஸ்வந்த் பண்டாரி. அவருக்கு இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடன் அபினேஷ் இளங்கோவன், தங்கராஜ், ஜி வி பிரகாஷ், ஏ எல் விஜய் ஆகியோரும் உதவினார்கள். ஜி வி பிரகாஷுடன் 1000-ல் 1 படத்திலும் தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். அவரிடம் ஒரு பணியை கொடுத்து விட்டால் தன் சொந்த வேலையாக நினைத்து சிறப்பாக செய்யக்கூடியவர் என்று பாராட்டி பேசினார். விக்ரம் அவருடைய பயணமானது மிக கடினமானது. ஆனால் எந்த இடத்திலும் அவர் நான் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்று குறிப்பிடவே இல்லை. சினிமா ஒரு கடினமான விஷயம் என்று எப்போதும் வெளிப்படுத்துவதில்லை. இந்த படத்தில் வசனம்
வரும். இந்த வேலையை செய்வதற்கு இந்த படத்துக்கு ஒரு வசனம் வரும், இந்த வேலையை செய்வதற்கு வேறு ஆள் கிடையாது என்று. அது விக்ரமுக்கு பொருத்தமானது, விக்ரமுக்கு ரொம்ப பொருத்தமான வசனம் அது. அது விக்ரமுக்கு பொருத்தமானது. உண்மையை சொல்ல வேண்டுமானால் இந்த படத்தில் விக்ரம் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தில் நடிக்க இங்கே வேறு யாரும் இல்லை. இந்த படத்தில் அவருடைய கடின உழைப்பிற்கு அவர் இன்னும் கூடுதலான உயரத்தை தொடுவார். இதைவிட சிறந்த படைப்புகளை அவிடமிருந்து எதிர்பார்க்கலாம் என்றார். இவை இயக்குனர் பா. ரஞ்சித் பேசும்போது, மகிழ்ச்சியான தருணம் இது. அட்டகத்தி படத்தை ஞானவீரராஜாவோட தொடங்கிய இந்த பயணம் எனக்கு ஆதரவு கொடுத்து இந்த படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பு அளித்து என் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றிருக்கிறார் ஞானவீரராஜா, அவரை நான் மறக்கக்கூடாது. சார்பட்டா பரம்பரை படத்துக்கு பிறகு எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது. அந்த தருணத்தில் ஞானவீரராஜாவுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என தீர்மானித்தேன். அப்போது என்னிடத்தில் அவர் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, ஏன் அவருடன் இணைந்து இருக்கிறீர்கள் என கேள்வி கேட்டனர். அந்த தருணத்தில் என் மனதில் இவருடன் இணைய வேண்டும் என்று தோன்றியது அவ்வளவுதான். ஒரு தயாரிப்பாளராக அவர் என் மீது வைத்த நம்பிக்கையை, ஒரு சகோதரராக அவர் மீது என் மீது வைத்த நம்பிக்கையை, ஒரு வெற்றியை வழங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த திரைப்படம் நீங்கள் நினைப்பது போல் பிரம்மாண்டமான வெற்றியை வழங்கும் என நம்புகிறேன். அத்தகைய வெற்றியை இந்த படைப்பு கொடுக்கும். நான் கலைக்கல்லூரி படிக்கும் போது சினிமாவில் சரியாக புரிந்து கொண்டுதான் சினிமாவில் நுழைந்தேன். நான் கலைக்கல்லூரி சேர்ந்த பிறகுதான் முதன் முதலாக திரைப்பட விழாவினை நடத்தினார்கள். அதன் பிறகு சர்வதேச திரைப்பட விழாக்களில் பல உலக சினிமாக்களை பார்த்தேன். நான் பார்த்த பல உலக சினிமாக்கள் தான் என்னை உருவாக்கியது. அதனால்தான் இப்போது நான் இங்கு வந்து நின்றிருக்கிறேன் என்றார். சினிமா என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் தான் சினிமா தேர்ந்தெடுத்தேன். ஏனெனில் இங்கு சொல்லப்படாத கதைகள் நிறைய இருக்கிறது, எழுத்து வடிவிலும் எழுதப்படாத கதைகள் நிறைய இருக்கிறது, வரலாற்றில் குறிப்பிடாத நிறைய பகுதிகள் இருக்கிறது. வரலாற்றை படிக்கும் போது நான் யார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னுள் எழுகிறது. வரலாற்றில் நான் ஏன் இப்படி இருந்தேன் என்ற கேள்வியும் எனக்குள் எழுந்தது. இதுபோல் தான் சினிமாவிலும் எது மாதிரியான படங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என பார்க்கும்போது, ஒடுக்கப்பட்டவர்களின் பார்வையில் இருந்து எந்த படங்களும் உருவாக்கப்படவில்லை. இது தொடர்பாக தேடருடன் தான் நான் சினிமாவில் வந்தேன். இந்த படம் அனைவரும் ரசிக்கக்கூடிய படமாக கண்டிப்பாக இருக்கும். நான் எப்போதும் படத்தை பொழுதுபோக்காக மட்டும் உருவாக்குவதில்லை, அதோடு சமூகத்துக்கு ஏதேனும் பலன் இருக்க வேண்டும் என்று நினைப்பேன். பொழுதுபோக்கு அம்சங்களை கடந்து சமூகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வழங்கிட முடியும் என்று என்பது என்னுடைய பார்வை. இவ்விழாவில் சியான் விக்ரம் பேசும்போது, இந்த படத்தின் பிள்ளையார் சுழி தயாரிப்பாளர் ஞானவீரராஜா தான், இது போன்ற ஒரு படைப்பை உருவாக்குவதற்கு தனித்துவமான துணிச்சல் தேவை. அதனை செய்து சாய்த்ததற்காக உங்களுக்கு இந்த தருணத்தில் ஒரு ஓ போட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களானுக்கு வாழ்வு கொடுத்த உங்களுக்கு என்றென்றும் நன்றி கடன்பட்டவனாக என்னுடைய வாழ்க்கையில் இது மிக முக்கியமான படம். இந்த படத்தில் என்னுடன் பணியாற்றிய என்னுடைய குழுவினருக்கும் இந்த மேடையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்ததில்லை, ஏனெனில் ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் மேக்கப் போட வேண்டும். இதிலும் குறிப்பாக மும்பையிலிருந்து வருகை தந்த டாம் என்ற கலைஞர், இந்த கதாபாத்திரத்தை இயக்குனர் ரஞ்சித் கற்பனை செய்து உருவாக்கியிருந்தாலும் திரையில் காணும் தோற்றத்தை உருவாக்கிய ஒப்பனை கலைஞர் டாம் தான். தூள் படம் தொடங்கி இதுவரை 6 படங்களை பசுபதியுடன் இணைந்து நடித்திருக்கிறேன். இதுவரை நான் யாருடனும் இவ்வளவு படங்கள் நடித்ததில்லை. திரைப்படத்தில் அற்புதமாக கதாபாத்திரத்தில் அவரும் நடித்திருக்கிறார். இந்த படத்தில் அவர் பேசும் ஸ்லாங்கை அனைவரும் மேடையில் மிமிக்ரி செய்வார்கள், அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு பிரபலமாகும். பாரஞ்சி சொன்னது போல அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு வேலைக்கு செல்வார்கள், போருக்கு செல்வார்கள், சண்டையிடுவார்கள். அவருடைய கைகளும் ஆண்களின் கைகளைப் போலவே கடினமாக இருக்கும். இது போன்ற ஒரு சமத்துவம் இருந்த காலகட்டம் அது. ரஞ்சித்தின் படங்களில் பெண்கள் எப்போதும் உறுதியானவர்களாக இருப்பார்கள். இந்த படத்தில் நாயகனுக்கு நிகராக நாயகிகள் இருக்கிறார்கள். இதனால் பாரதி மாளவிகாவுடன் பணியாற்றியது மறக்க முடியாத அனுபவம் என்றார் விக்ரம். யார் தங்களான், அவர் ஒரு தலைவர், அவர் ஒரு வீரர், அதையெல்லாம் கடந்து அவனுக்கு இது ஒரு இலக்கு என்று சென்றடைய வேண்டும். அவன் குடும்பத்தை அளவு கடந்து நேசிக்கிறான், அவன் தன் மக்களை அளவு கடந்து நேசிக்கிறான், அவனுடைய மக்களுக்கு தங்கத்தையோ அல்லது விடுதலையோ வழங்க வேண்டும் என விரும்புகிறான். அது என்ன என்பது நீங்கள் படம் பார்த்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். நாடகம் பார்க்கும்போது இந்த கதாபாத்திரத்தை இப்படி நடிக்க வேண்டும், இப்படி நடித்திருக்க வேண்டும் என முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். மேடை நாடகங்களில் கூட நடிப்பதற்கு வாய்ப்பு உள்ள கேரக்டர்களில் தான் நடிப்பேன். இந்த படத்தில் அவர் எனக்கு ஒரு சவால் கொடுத்தார், இந்த கதாபாத்திரத்தை தனித்துவமாக நடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சவாலை கொடுத்ததுக்காக அவரை நான் இன்றென்றும் மறக்க மாட்டேன். நான் அந்த படத்தை சிறப்பாக நடித்திருந்தால் அதுக்கான அங்கீகாரம் அனைத்தும் இயக்குனர் பா. ரஞ்சித், விஜய், மணிரத்னம், சங்கர், ஹரி போன்ற இயக்குநர்களுக்கு தான் சேரும். ஏனெனில் இவர்கள் கொடுத்த ஊக்கம், வடிவமைத்த கதாபாத்திரம் கொடுத்த உத்வேகம் தான் காரணம். இவர்களை போன்ற இயக்குநர்கள் இருப்பதால் தான் என்னை போன்ற நடிகர்கள் உருவாக முடிகிறது. ரஞ்சித்திற்கு என் தனித்துவமான ஆற்றல் வாய்ந்த குரல் இருக்கிறது, அதனை பின்பற்றுவதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறது, அதனை பொறுப்புணர்வுடன் தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறார். இது என்னுடைய ஆரோக்கியமான ஆதரவு உண்டு. அவருக்குள் ஒரு மென்மையான இதயம் இருக்கிறது, அதனையும் நான் கண்டிருக்கிறது. அவருடன் இணைந்து பணியாற்றுவதற்கு காத்திருக்கிறேன் என்றார் விக்ரம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.